So hello student, this is for 9th maths. 9th maths la so for Tamil medium alagu 2 meyyangal meyyangal la oppadaippu vandu ipo paaka porom. Idu vandu government la kodukapattadu july kaanadu july kaana oppadaippu june kaana oppadaippu vandu neenga erkanave mudichirpinga. So idu july kaana oppadaippu oru madippen vinakkal 2 into root of 5 into 3 root of 2 அப்படினு இருக்கு. இதுல என்ன ஆப்ஷன் அப்படினு சொல்லி பார்க்கலாம். क्वेश्चन வந்து 2 into root of 5 into 3 root of 2. 3 2s are 6. So root 5 into root 2. So 6 into root of 5 into 2. அதாவது ரூட்க்குள்ள போட்டு 1 ஐ ஒட்டுகா பெருக்கலாம். So இதோட ஆன்சர் வந்து இது. So 6 root of 10. So, the answer is 6 root of 10. So, option A is the right answer. Question number 2. Root of 32 plus root of 50. So, root of 32 plus root of 50. That is split. 32 plus root of 50. 32 is 8 into 4. இது 10 into 5 அப்படினு பிரிச்சுக்க. இத கூட நீ 4 into 2 இது 4 அப்படினு சொல்லி பிரிச்சுக்க. Plus ரூட்ல வந்து 10 வந்து 2 into 5 into 5 அப்படினு பிரிச்சுக்க. சோ இங்க ரெண்டு தடவை 4 வந்தா ஒரு 4 வெளியில எடுத்துரு. இங்க ரூட் 2 plus 2 5 வந்தா ஒரு 5 வெளியில எடுத்துரு. காரணம் என்னன்னா root of 5 squared. Root of 5 squared சமம் 5. இது உனக்கு தெரியும். So இந்த root 2 அப்படியே எழுதணும். இதுக்கு ஜோடி இல்ல. ஜோடி இல்லன்னா உள்ள அப்படியே எழுதிக்கணும். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டிக்கலாம். So 4 plus 5 9 root of 2. So இதனுடைய ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாமா? 9 root of 2 அப்படினா A. So option ஆ வந்து சரியானது. அடுத்து question number 3. Nth root of a plus nth root of b. Nth root of a plus nth root of b equal to nth root of ab. இது ரெண்டும் நம்ம ஐயோ சாரிமா நம்ம அப்படியே பெருக்கலா என்னன்னு பார்த்துக்கலாம். So, இது ஆப்ஷன் பார்த்தினா எனக்கு நம்ம எதுமே பொருந்தற மாதிரி தெரியல. ஏன்னா இதுல வந்து இது வந்து பெருக்கல் பெருக்கல் அப்படினு இருந்தாதான் இங்க nth root of a into nth root of b னா n into n n squared root of a into root of b root of ab அப்படினு வரும். சப்போஸ் அந்த ஆப்ஷன் எல்லாம் அதுல இல்ல. Nth root of a plus nth root of b அப்படினா ரெண்டையும் கூட்டுறோம். ரெண்டையும் கூட்டறப்போ n வந்து பொதுவா எடுத்துக்க. சோ root of a plus root of b இந்த n வந்து பொதுவாக எடுக்கப்பட்டு root of a plus root of b அப்படி எழுதலாம். பட் இந்த ஆப்ஷன் வந்து இதுல எதுவுமே இல்ல. இந்த நாலுலயுமே இந்த வந்து இல்ல. சோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து question number 4. 10, 23, 4, 5. This is அறிவியல் குறியீட்டை எழுதுக. சோ 10, 23, 4, 5. சோ 1,2,345. இதனுடைய அறிவியல் குறியீடு அப்படிங்கறப்போ இதை நாம எப்படி எழுதிக்கலாம்னா எத்தனை ஸ்தானம் தள்ளி இந்த பக்கம் வருது பாரு. 1, 2, 3, 4, 5. 5 ஸ்தானம் தள்ளி இந்த பக்கம் வருது. அப்ப இது எப்படி இருக்குன்னா 1.0, 2, 3, 4, 5 into 10 அடுக்கு 5. எத்தனை ஸ்தானம் தாண்டி வருதோ அப்போ அதனுடைய அடுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல மேலே போடணும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ. ஆ வந்து சரியானது. ஸோ இது வந்து கரெக்டு. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. Question number 5 la 3 root of 2 sariya theriyada question 3 root of 2 by 2 root of 3 in pagudiyai vigidapaduthinal kidaikum eliya vadivam. So 3 by 2 3 by 2 inga mele root of
இரண்டு, இந்த இடத்துல ரூட் ஆஃப் மூன்று. பகுதி அப்படின்னா இது வந்து பகுதி. இந்த பகுதியை என்னவாக மாற்றணும்? விகிதப்படுத்தினால் கிடைக்கும் எளிய வடிவம். பகுதியை விகிதப்படுத்து அப்படின்னா கீழே இருக்கிற பகுதியில் வர்ற ரூட் நம்பரை இதே ரூட் என்னால் பெருக்கி வகுக்கணும். என்ன பண்ணணுன்னா பெருக்கி வகுக்க வேண்டும். சமம் த்ரீ இன்ட்டு இதை ரூட் ஆஃப் டூ, இந்த ரூ ஒட்டு மொத்தமாக ரூட் எழுதி ரெண்டு இன்ட்டு மூணு போட்டுக்க. அதே மாதிரி இதை மூணு இன்ட்டு மூணு. ஸோ மூன்று ஆறு பை ரெண்டு இன்ட்டு மூணு. க்வெஸ்சனில் இங்கே என்ன இருக்குது? ஆறு இருக்கா? மூணு தான் கரெக்டு. ஸோ மூணு ரூட் ஆஃப் ஆறு பை இது இது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஆக்சுவலாக இது கூட அப்படி சரி பரவாயில்ல எழுதிட்டேன். இதை கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வரும்? ரூட் ஆஃப் ஆறு பை ரெண்டு. ரூட் ஆஃப் ஆறு பை ரெண்டு எங்கே இருக்குது? ரூட் ஆஃப் ஆறு பை ரெண்டு ஆப்ஷன் ஆ. ஸோ இந்த க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ வந்து சரியான ஆன்சர். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸு. க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பாரு. சதுரத்தின் பக்களவு மூன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு நாலு மீட்டர் எனில் அதனுடைய பரப்பு காண்க. சதுரத்தின் பக்கம் மூன்று பெருக்கள் பத்தின் அடுக்கு நான்கு. ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? சதுரத்தின் பக்கம் சரியா சமம் மூன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு நாலு அப்படின்னு சொல்லி போட்டேன் மீட்டர். தேர்ஃபோர் பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவு இதுக்குரிய ஃபார்முலா பக்கம் பெருக்கல் பக்கம். ஸோ மூன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு நாலு பெருக்கல் மூன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு நாலு. ஸோ மும்மூணு ஒன்பது, இது பத்தின் அடுக்கு எட்டு. எப்பொழுதுமே அடுக்குகளை நம்ம என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படின்னு சொல்லி அடுக்கை வந்து நம்ம கூட்டிக்கணும். ஸோ இது மீட்டர் ஸ்கொயர், இதுதான் பரப்பளவு. ஆன்சர் பார்க்கலாமா? ஒன்பது இன்ட்டு பத்தின் அடுக்கு எட்டு. ஒன்பது இன்ட்டு பத்தின் அடுக்கு எட்டு. ஸோ ஆப்ஷன் இ, ஆப்ஷன் இ வந்து சரியானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு கணக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். இரண்டாவது கணக்கு இப்படி பார்த்துக்க. தென் மூன்றாவது கணக்கு தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் இது எதாவது டவுட் இருந்ததுன்னா நான் மறுபடியும் வேணால் இதுக்கு மட்டும் வீடியோ போடுறேன். ஸோ நான்காவது கணக்கு இது வந்து ஐந்து ஐந்து, அடுத்தது வந்து ஆறு. ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து பின்வருவனவற்றில் எவை முழுக்களின் கணங்கள்? இதுக்குரிய ஆப்ஷன் வந்து இது ஆப்ஷன் இ தான் கரெக்டு. முழுக்களின் கணங்கள், முழுக்களின் கணங்கள் எப்படி வரும்னா நடுவில் ஜீரோ, இந்த பக்கம் எல்லாம் ப்ளஸ் மதிப்பு ஒன்று இரண்டு மூன்று எட்ஸட்ரான்னு போகும். இந்த சைடெல்லாம் மைனஸ் மதிப்பு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இந்த மாதிரி இப்படி எட்ஸட்ரா அப்படின்னு சொல்லி போகும். ஸோ ஆப்ஷன் இ இதுக்குறது வந்து ஆப்ஷன் இ வந்து சரியானது. நவ க்வெஸ்சன் நம்பர் எட்டு. பின்வருவனவற்றில் எவை விகிதமுறா எண்? இதில் இது வந்து ஆன்சர் ரூட் ஃபைவ். ரூட் ஃபைங்கிறது விகிதமுறா எண். இதை எப்படி எழுதுறான்னா நான்கு பை மூணுன்னு எழுதலாம். பதினாறு வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தால் நாலு பை மூணு, இது வந்து ரூட் ஆஃப் பத்து, இதை வகுக்கிறோம். ஸோ இது ரூட் ஆஃப் அஞ்சு தான் விகிதமுறா எண். க்வெஸ்சன் நம்பர் எட்டு. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, ஆப்ஷன் இ வந்து கரெக்ட். நான் க்வெஸ்சன் நம்பர் நைன். ஒன்று பை ஏழு இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஜீரோ புள்ளி ஒன்று நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு மேலே வந்து பார் கொடுத்துருக்கு. ஆறு பை ஏழு அப்படின்னா ஆன்சர் வந்து இது. இதை நான் வகுத்து காமிச்சிருக்க பாரு. ஆறு பை ஏழை வகுக்கிறோம். ஏழால் வகுக்கிறப்போ இது இதெல்லாம் உனக்கு தெரியும். இது முப்பத்தஞ்சு ஏழு நாற்பத்தொம்பது ஏழு இருபத்தெட்டு ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஆறு வருது. திரும்பவும் ஜீரோ சேர்த்துறேன். திரும்பவும் ஜீரோ சேர்த்துறப்போ என்ன வரும்? திரும்பவும் இது எட்டுன்னு மாறும். இந்த அறுபதுன்னு சொல்லி இதே ஸ்டெப்பு ரிப்பீட் ஆகும். அப்போ இந்த இடத்துல இப்படி பார் போட்டுக்குவோம். இது ஜஸ்ட் நான் வகுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து இது ஆப்ஷன் இ வந்து கரெக்டு. ஸோ இது வந்து ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் இ வந்து கரெக்டு. நான் அடுத்தது வந்து க்வெஸ்சன் நம்பர் பத்து. பத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று ரூட் ஆஃப் சாரி பவர் ஆஃப் இன் மதிப்பு காண்க. இதுக்கு ஆன்சர் வந்து
ஒன்பது ஆப்ஷன் இ வரும். எப்படின்னு நான் போட்டு காமிக்கிறேன். 81 பவர் ஆஃப் எப்படி எழுதலாம், 81 போட்டு ரூட் போட்டுக்க. 81 எப்படி எழுதலாம், 9 × 9 ரெண்டு தடவை 9 வந்தால் ஒரு முறை நம்ம எடுத்தால் போதும். ஸோ ஆப்ஷன் இ, ஆப்ஷன் இ வந்து சரியான ஆன்சர்.